இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு அவங்களுடைய ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டரை பார்க்க போகிறோம். இதே சாப்டர் வந்து ப்ளஸ் ஒன் சிபிஎஸ்இ மேக்ஸ்லேயும் இதே கான்செப்ட் இருக்குது, அவங்களும் இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா ஆர்டர் பேர்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பேர் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு ஜஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டில் அதை எழுதியிருக்கேன். எ பேர் ஆஃப் நம்பர்ஸ் ரிட்டன் இன் எ பர்டிகுலர் ஆர்டர். ஏதாவது ரெண்டு பேர் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் அதை நம்ம எழுதணும்னா அதுதான் வந்து ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு இடத்த லொக்கேட் பண்ணுறதுக்கு, இண்டிகேட்ஸ் எ லொக்கேஷன், ஒரு இடத்த வந்து குறிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு நம்பர் நம்ம விஷயம் எந்த நம்பரும் எழுதலாம், 1, 2 இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் எப்படி எழுதுறோம், 4, 5 என்ன நம்பர் வேணாலும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதி ப்ராக்கெட்டில் எழுதுனா இதுக்கு பேர் தான் வந்து ஆர்டர் பேர், ஓகேங்களா. ஸோ இதை வந்து லொக்கேஷன் குறிக்குன்னு சொன்னாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது 0.1, இது 2, இது 3, இது 1, 2, 3, 4 ஒரு எக்ஸாம்பிள் சும்மா வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறது, 1, 2. ஸோ இது வந்து எக்ஸு ஒயில் பார்ப்போம், எக்ஸில் 1, ஒயில் 2 இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்க்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இஃப் ஏ அண்ட் வி ஆர் 2 நான் எம்டி செட், தென் தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஏ, பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி, இஸ் கால் த கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம அவ்வளோ டீப்பாக போக வேணாம், மேலோட்டமாக நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பேர்னு பார்த்தோம் இல்லையா, நம்பர்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி எழுதுறது, இந்த ஆர்டர் பேரை தான் நம்ம கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்னு சொல்ல முடியும். எப்படி சொல்கிறாங்கன்னா, ரெண்டு செட் எடுத்துக்கிறாங்க, செட் ஏ செட் பி, செட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கின்னு எது வேணாலும் இருக்கலாம், இப்படி தான் இருக்கணும் கிடையாது, ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் 1, 3 இப்படி ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் ஒன்று, இதில் ஒன்று 2, 6 இதில் 3, பியில் 7. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஓ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டல் ஏக்குள்ளே இருக்கிற நம்பராக இருக்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது எதுனா எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்குள்ளே இருக்கிற அந்த செட் எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டால் இதுதான் வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். அதே ஆர்டர் பேரை தான் இந்த மாதிரி இருந்ததுன்னா செட்டுக்குள்ள செட்டில் இருக்கிற நம்பர் வச்சு ஃபார்ம் பண்ணியிருந்தால் அதை கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. அதோடய சிம்பிள் வந்து ஏ கிராஸ் பி அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். தேர்ட் கான்செப்ட் ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். இதுவும் வந்து ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணுறதா, ரிலேட் பண்ணுறதுன்னு பேர் ரிலேஷன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு கார்ட்டீஷியன் ப்ராடக்டை தான் நம்ம ரிலேஷன் சொல்ல முடியும், இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ரெண்டாவது டெஃபினேஷன், அந்த கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் இந்த மாதிரி கமா போட்டு ப்ராக்கெட்டில் எழுதணும் இல்லையா, இதை தான் நம்ம வந்து ஒரு ரிலேஷன், அதோடய ஷார்ட் ஃபார்ம் வந்து ஆர் சொல்ல முடியும். ஸோ இதை எப்படி சொல்லணும்னா, எல்லா நம்பரையும் சொல்ல முடியாது ரிலேஷன்னா, ரிலேஷன்னா ஒரு ரிலேஷன் ரிலேட் இருக்கணும், இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 1 இருக்குது, நெக்ஸ்ட் நம்பர் 2, இது 2 இருக்குது, இது 4, இங்கே இருக்கிற நம்பர் இது 2 இருக்குது, 3 இருந்தால் இங்கே 6, 4 இருந்தால் 8. ஸோ எழுதும் போது ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் ரெண்டு நம்பருக்கும், அப்படி ஒரு ரிலேட் பண்ணி நம்ம எழுதணும்னா அந்த கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்க்கு பேர் தான் ரிலேஷன், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஆறு. செட்டை ஃபார்மில் எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம், எக்ஸ் கமா ஒய், பாருங்க ஒய் ஈக்குவல் 2x, ஒயில் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் எக்ஸுடைய டபுளாக இருக்கணும், எக்ஸுடைய டபுள் எதுவும் ஒயில் எழுதணும். ஸோ இந்த எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கணும், இதில் இருக்கிற இந்த ஒய் எல்லாம் பியில் இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்து தான் இதை ரிலேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷனுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது அதோடைய பேசிக். இது ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷனை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். ஸோ ஒரு ரிலேஷனை தான் ஃபங்க்ஷனை நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் ஒரு ரிலேஷன் எடுத்து, ரிலேஷன்றது கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆர்டர் ஃபார்மில் இருக்கும், ஆர்டர் பேர் ஃபார்மில் இருக்கும். ஓகே, இது வந்து சிம்பிள் எஃப்னா இந்த ஃபங்க்ஷனுடைய சிம்பிள் எஃப், இந்த ரெண்டு டாட் ஃப்ரம் ஏ டு பி, ரெண்டு செட்டை ரிலேட் பண்ணி அதை வந்து ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். எப்போ அது ஃபங்க்ஷன் சொல்லணும்னா அதோடைய தொடர்பை பார்க்கணும், ரிலேஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2 போட்டிருக்கு. ஸோ இதுக்கு இதுக்கும் இப்படி ஏரோ மார்க் போகிறோம், இந்த ஏரோ மார்க் பேர் மேப்பிங். அதேமாரி 2, 4
இருக்கு ஆர்டர் பேர். ஸோ அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணோம் மேப்பிங். த்ரீக்கு சிக்ஸு, ஃபோர்க்கு எயிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மேப் பண்ணிட்டோன்னே செட்டு ஏல எல்லா நம்பருக்கும் இந்த மேப்பிங் வந்துடுச்சான்னு பார்த்தா போதும், ஒரு வாட்டி தான் வரணும். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் பண்ணிது, யூனிக் மேப்பிங். யூனிக்னால் வேறு வேறு, ஒன்றுக்கே ரெண்டு வாட்டி வரக்கூடாது. இப்போ ஒன்றுக்கு ஃபோர்க்கு இப்படி அழிந்ததுன்னா இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு மேப்பிங் இருக்கான்னு பார்த்தாலே போதும், இது வந்து நம்ம எந்த ஒரு ரிலேஷனையும் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இப்போ த்ரீக்கு சிக்ஸை தவிர வேறு ஏதாவது இருந்ததுன்னா டூ, அப்போ இது ஃபங்க்ஷன் கிடையாது, நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ இந்த பக்கம் இப்படி மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் மேப்பிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஃபங்க்ஷன்.